ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரம்யாஸ் தமிழ் டிப் சேனலில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு கார்டனில் வருஷமெல்லாம் பூஜைக்கு பூக்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொல்கிற இந்த செடியை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சா போதுங்க, வருஷமெல்லாம் உங்களுக்கு பூஜைக்கு பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்பங்கி செடி தாங்க. இங்கிலீஷில் டியூப் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு கிழங்கு கிடச்சதுன்னா போதுங்க, உங்கள் தோட்டம் ஃபுல்லாக இந்த செடி மட்டும்தான் இருக்கும். இந்த செடிக்கு வேர் பார்த்திங்கன்னா பெருசாக வளராது. அடியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிழங்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் இருக்க மாதிரி வேர்கள் இருக்கும், அவ்வளோதாங்க. ஒரு கிழங்கு உங்களுக்கு கிடைச்சாலும் போதுங்க, இதை எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா அந்த பேக் ஃபுல்லாக இந்த செடி மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் 100 செடிகளை உருவாக்கிடலாம். இந்த செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், புல்லு மாதிரி. அதில் உள்ளேருந்து ஒரு தண்டு மாதிரி வெளியே வருங்க, அதில் தான் மொட்டுக்கள் வளர ஆரம்பிக்கும். அடியிலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு பூவாக பூத்துக்கிட்டே வருங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, இந்த செடி எந்த மண்ணில் செழிப்பாக வளரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விதமான மண்ணுலேயும் இது சூப்பராக வளருங்க, களிமண்ணை தவிர. ஏன்னா களிமண் பார்த்திங்கன்னா தண்ணியை அதிகமாக உறிஞ்சி வச்சுக்கிறதுனால இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். அதனால் சீக்கிரமாகவே செடியும் செத்து போயிடும். களிமண்ணை தவிர எல்லா மண்ணிலையுமே இந்த செடி பார்த்திங்கன்னா செழிப்பாக வளருங்க. இந்த செடிக்கு உரத் தேவை அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படாது. முடிஞ்சால் நீங்கள் தொழு உரம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பயிரூக்கி கொடுத்தீங்கன்னா போதுங்க. நீங்கள் டெய்லியும் தண்ணி பாய்ச்சினீங்கன்னா போதும், செடியில் கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பூஜைக்கு வாசனையாக இருக்க பூவை தான் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த சம்மங்கி ஒரு பூ பூத்தா போதுங்க, அந்த சைடு நீங்கள் கிராஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அவ்வளோ வாசம் அடிக்கும். இந்த பூவை பூஜையில் நீங்கள் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூமில் அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக வரும். இந்த செடியை நீங்கள் பாட்டில் வளர்க்குறத விட தரையில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தோட்டமே உருவாக்கிடலாங்க. ஒரு செடி இருந்தால் போதுங்க, அதை சுற்றி 1000 செடி வந்து உருவாயிரும், ஒரு பெரிய தோட்டமாகவே உருவாயிருங்க. பாருங்கள், என்னுடைய க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு கிழங்கு மட்டும்தான் வச்சேன். அந்த க்ரோ பேக் ஃபுல்லாகவே இந்த செடி மட்டும்தான் இருக்குது. நான் இன்னொரு செடியை பிரித்து பார்த்திங்கன்னா இன்னொரு க்ரோ பேக்கில் வச்சேன், அந்த பேக் ஃபுல்லாகவும் செடி வந்துருச்சு. அதுக்கு மேலே இடம் இல்லாததுனால அவ்வளோதான் செடி இருக்குது. இதுவே நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா அது மட்டும் போய்கிட்டே இருக்கும். அதாவது வல்லாரக்கீரை எப்படி போகுதோ அதே மாதிரி இந்த செடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டு பூஜைக்கு வருஷமெல்லாம் வாசனையான பூக்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியை உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வளர்க்கலாம். ஏன்னா வருஷமெல்லாம் இந்த பூச்செடி வந்திங்கன்னா பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. மற்ற செடியெலாம் பார்த்திங்கன்னா வாசனையான பூக்கள் சீசனில் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த செடியில் வந்து வருஷமெல்லாம் நமக்கு பூக்கள் கிடைக்கும். அதனால் இந்த செடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் வேணும்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.